ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் பார்த்தீங்கன்னா தீட்டா நொட்டேஷன். நம்ம ஏற்கனவே பிக் ஓ நொட்டேஷன், ஒமேகா நொட்டேஷன் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து தீட்டா நொட்டேஷன். இப்போ இந்த தீட்டா நொட்டேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிக் ஓ நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷனோட ஒரு அப்பர் பவுண்ட் வேல்யூவை செக் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் பிக் ஓ நொட்டேஷன். அதே இது ஒமேகா நொட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ஃபங்க்ஷனோட லோயர் பவுண்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது. இந்த தீட்டா நொட்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேஸ் அனாலிசிஸ்க்காக இருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ன வேல்யூ, நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது, எஃப் ஆஃப் என். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனையுமே, அதாவது பிக் ஓ நொட்டேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அட் த சேம் டைம் ஒமேகா நொட்டேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி ரெண்டத்தையுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் தீட்டா நொட்டேஷன், ஆவரேஜ் கேஸ் அனாலிசிஸ். சரியா, இந்த கிராஃப்ல என்ன இருக்குன்றத பார்ப்போம். இப்போ இதில் அதே மாதிரி இன்புட் சைஸ் இங்கே ரன்னிங் டைம் இருக்கு, ப்ளூ கலர் லைன் வந்து எஃப் ஆஃப் என், நம்மளோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன். அதோட லோயர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா சி ஒன் இன்டூ ஜி ஆஃப் என், அப்பர் பவுண்ட் வந்து சி டூ இன்டூ ஜி ஆஃப் என். இப்போ இந்த அப்பர் பவுண்டை நம்ம செக் பண்ணுறதுக்கு பிக் ஓ நொட்டேஷன் பார்க்குறோம், இந்த லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒமேகா நொட்டேஷன் வந்து பார்க்குறோம். இல்லையா, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அதே தான் ஒரே எக்ஸாம்பிளை வச்சு இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா, சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுதான் தீட்டா நொட்டேஷன் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் என். எஃப் ஆஃப் என்ல பிக் ஓ நொட்டேஷனில் போய் பார்த்துக்கோங்க, நீங்கள் எதுக்கும் கிராஸ் செக் பண்ணும்போது அது வந்து சி டூ சி இன்டு ஜி ஆஃப் என்னு கொடுத்துருப்பாங்க, அதை விட எஃப் ஆஃப் என் கம்மியாக இருக்கும். அதே இது ஒமேகா நொட்டேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் என் வந்து பெருசாக இருக்கும், சி இன்டு ஜி ஆஃப் என் வந்து சின்னதாக இருக்கும். எப்பனா ஃபார் ஆல் என் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் நாட் வேல்யூவா இருக்கும்போது இங்க சி ஒன் சி டூ அப்படின்றது கான்ஸ்டன்ட். இந்த இது ப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு தீட்டா இன் தீட்டா ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம செக் பண்ணுவோம். ரெண்டத்துக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே விஷயங்கள் தான், பிக் ஓ நொட்டேஷனையும் ஒமேகா நொட்டேஷனையும் பேரலா பார்க்க போறோம். இது ரெண்டுமே ஓகே ஆயிருச்சு அப்படின்னா அதுதான் தீட்டா நொட்டேஷன் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரே லைன் ஒரே இதுதான் எடுத்திருக்கோம், த்ரீ என் பிளஸ் டூ ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு ஜி ஆஃப் என். அப்போ இதை வந்து ஜி ஆஃப் என்னன்னு எடுக்கிறாங்க, இது எஃப் ஆஃப் என்னு எடுக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்ன செக் பண்ண சொல்றாங்க, ரெண்டாவது ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என்ன செக் பண்ண சொல்றாங்க. பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க அங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு நியரஸ்ட் அப்பர் பவுண்ட் இந்த இருக்கு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு நியரஸ்ட் அப்பர் பவுண்ட் என்னதோ அதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் என்னதுன்னா பிக் ஓ நொட்டேஷன். இது ஒமேகாவுக்கு வந்து நியரஸ்ட் லோயஸ்ட் பவுண்ட். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே என்ன பண்ணமோ அதே வேலை தான் இங்கேயும் பார்க்க போகிறோம். த்ரீ என் பிளஸ் டூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ என் பிளஸ் என். இந்த அப்பர் பவுண்ட் வேல்யூ நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த கண்டிஷனோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ எதுவும் கிடையாது. ப்ரொவைடட் இந்த வேல்யூ வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத விட பெருசாக இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே என்னன்ற வேல்யூ வந்து நம்ம அப்பர் போன் வேல்யூ இன்புட்டையே எடுத்திருக்கோம். அப்போ இதை கூட்டும் போது ஃபோர் என்னன்னு வரும், அது சி வந்து கான்ஸ்டன்ட் ஃபோர், ஜி ஆஃப் என் வந்து என், இது வந்து நம்மளோட ஃபங்க்ஷன். அப்போ என் நாட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால என்னோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது பண்ணும்போது லெஃப்டில் இங்கே ஃபைவ் ஃபோர்னு வருது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. அதுக்கடுத்து டூ சப்மிட் பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுது, கண்டிஷன் ட்ரூ. அடுத்து த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணும்போது திரும்பவும் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுது. இது வந்து என்னது அப்படின்னா பிக் ஓ ஆஃப் ஜி ஆஃப் என். இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ என் பிளஸ் டூ வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர் என்னன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். என் நாட் வந்து டூ அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடும். டூக்கு மேலே நம்ம கொடுக்குற எல்லா வேல்யூமே பாசிட்டிவாக, அதாவது ட்ரூவாக வருது, அதனால வந்து டூ வந்து என் நாட்னு எடுக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் என் வந்து பிக் ஓ ஆஃப் என், என் நாட் வந்து டூ, இது நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஒமேகா ஆஃப் என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ த்ரீ என் பிளஸ் டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ என், இது வந்து லோயர் பவுண்டு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட் லோயர் பவுண்டு எடுக்கணும். இந்த லோயர் பவுண்ட் வேல்யூ எதுனாலும் எடுக்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள், இதில் வந்து பிக் ஓ நொட்டேஷனில் வந்து த்ரீ என் பிளஸ் என்னு எடுத்தோமா அப்பர் பவுண்ட் வேல்யூக்கு, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெறுமனே த்ரீ என் அப்படின்றத மட்டும் எடுத்திருக்காங்க. த்ரீ என்ல சின்றது வந்து மூணு, ஜி ஆஃப் என் வந்து என். இதுல வந்து இந்த வேல்யூ சின்னதுன்னு நான் எதை வச்சு சொல்றேன்னா இங்க மூணு என் பிளஸ் ரெண்டு இருக்கு, இங்க அந்த பிளஸ் ரெண்டு இல்லை. அப்ப இந்த பிளஸ் ரெண்டு இல்லாததுனால இது வந்து இங்க சின்னது தானே, அதை வச்சு சொல்றேன். அப்ப த்ரீ என் பிளஸ் டூ இங்க வெறுமனே த்ரீ என் இருக்கு, எஃப் ஆஃப் என் சி இன்டு ஜி ஆஃப் என். இங்கேயும் என்னோட வேல்யூ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருதுன்றத பாருங்க, த்ரீ ஆஃப் ஒன்னு
plus 2, இங்க 3. அப்ப இதுல வந்து ட்ரூ ஆகுது. அடுத்து n வந்து 2 ஆகும்போது கண்டிஷன் திரும்பவும் ட்ரூ ஆகுது. அப்ப என்ன பண்றாங்க அப்படினா 3n plus 2 equal to greater than 3n for all n greater than 0. அதாவது 0 ன்ற வேல்யூக்கு மேலயே இருக்கும்போது இங்க நம்ம 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது ட்ரூ ஆயிருச்சு. எதுனா லோயர் பவுண்ட். ஆனா நமக்கு இன்புட் சைஸ் வந்து 0 ன்னு இருக்க முடியாது. அப்ப மினிமம் 1னாவது இருக்கணும். சாரி இங்க 1 தான் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். இப்போ இங்க ஃபார் ஆல் n நான் தப்பா எழுதி இருக்கேன். இங்க வந்து ஆக்சுவலா 1 ன்னு வரணும். ஃபார் ஆல் n greater than 1 ன்னு இருந்ததுனா கரெக்ட். 0 ன்னு போட்டாலும் கரெக்டா தான் வரும். ஈவன் நம்ம போட்டுக்கலாம், 1 ன்னே போட்டுக்கலாம். 1 அப்ப 1 க்கு மேல இருக்குறது வந்து அங்க கரெக்டா இருக்கும். 1 ன்னு போட்டுட்டோம். 1 க்கு மேல வந்து நமக்கு டேட்டா கரெக்டா இருக்கும்போது f(n) வந்து greater than ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தாச்சு. அப்போ அதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். பிக் ஆஃப் என்ன்றதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. தீட்டா இது ஒமேகா ஆஃப் என்ன்றதும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ரெண்டுத்துக்கும் என் நாட் வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா தீட்டா ஆஃப் என் ப்ரூவ்டுன்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஈவன் அதை வந்து அந்த நொட்டேஷன் அவங்க கொடுத்துருக்கிற அதே நொட்டேஷன்லாம் எழுதணுன்றதுக்காக இங்கே திரும்பவும் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா 3n plus 2ன்றதான் நம்மளோட ஃபங்க்ஷன். அதோட அப்பர் பவுண்டு லோயர் பவுண்ட் வேல்யூ 3n 4n. இதை வச்சுட்டு வேல்யூ ஆஃப் சி 1 வந்து 3, சி 2 வந்து 4. ஏன்னா இங்கே தானே இருக்கு சி 1 இன்ட்டு ஜி ஆஃப் என், சி 2 இன்ட்டு ஜி ஆஃப் என். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3n இது சி, இது சி 1, இது சி 2. அப்போ அதனால அதை எடுத்து எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் என் நாட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 4. இதில் 4ன்றது வந்து பெரிய எப்பயுமே அப்பர் பவுண்டு தான் எடுப்பாங்க. 4க்கு மேலே இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து நம்மளுக்கு என் நாட்டில் கரெக்டாக வந்துடும் அப்படின்றதுனால நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா என் நாட் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 4 எடுத்திருக்கோம். அதை டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே தான் இன்புட்டு, ரன்னிங் டைம், நம்மளோட ஒரிஜினல் ஃபங்க்ஷன் 3n plus 2, அதோட லோயர் பவுண்டு 3n, அப்பர் பவுண்டு வந்து 4n, இதில் என் நாட்டோட வேல்யூ வந்து 4. இதுதான் வந்து தீட்டா நொட்டேஷன். தீட்டா நொட்டேஷனில் வந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த பிக் ஓ ஆஃப் என்னும் ஒமேகா ஆஃப் என்னும் கண்டிஷன் வந்து ஒர்க் அவுட் ஆயிரும். அதை வந்து வச்சு ஆவரேஜ் கேஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த மூணு தான் வந்து அசிம்டோட்டிக் நொட்டேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த மூணுமே ஒர்ஸ்ட் கேஸ், பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸை வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்காக, அல்காரதமோட ரன்னிங் டைமை அனலைஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற நொட்டேஷன் தான் இது. அடுத்த செஷனில் அரேனா என்ன, லீனியர் அரேனா என்ன, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். ஓகேவா? Thank you, students.